How to solve pulley problems. புள்ளி இருக்கு, புள்ளியில் இடது பக்கம் ஒரு மாஸ், வலது பக்கம் ஒரு கிரேட்டர் மாஸ். M1, M2 வச்சுக்கலாம். M2 இஸ் கிரேட்டர் தென் M1. அப்படி இருந்தால் தான் இந்த கண்டிஷன் இப்படி இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டுடைய டென்ஷன் எப்போதுமே அவே ஃப்ரம் த மாஸ். இந்த மாஸுக்கும் டென்ஷன் அவே ஃப்ரம் த மாஸ். ஸோ டென்ஷன் மேலே இருக்குது. கீழே ஒரு வெயிட் M1G கீழே இழுக்குது. இது M2G கீழே ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த பாடி M1-ஓட ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னவாக இருக்கும்? கீழே M1G இருக்குது, மேலே டென்ஷன் T இருக்குது. அண்ட் இந்த M2 பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் கீழே M2G அண்ட் மேலே டென்ஷன் T. ஆன் த ஹோல் இந்த பாடி என்ன ஆகுதுன்னா மேல் நோக்கி இழுக்கப்படுது, இந்த பாடி கீழ் நோக்கி அக்சலரேட் ஆகுது. சரியா? அப்போ அக்சலரேஷன் இஸ் அப்வர்ட்ஸ், இங்கே டவுன்வர்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் பாடியோட ஃபார்முலா எப்படி எழுத முடியும் அப்படின்னா, இப்போது இங்கே டோட்டல் டென்ஷன் தான் அதை மேலே நோக்கி இழுக்குது இல்லையா. ஸோ அப்போ டென்ஷன் தான் வில் பி இன் பாசிட்டிவ் அண்ட் அதுக்கு நெகட்டிவாக இருக்கிறது M1G, தட் வில் பி ஈக்குவல் டு MA, தட் இஸ் M1 டைம்ஸ் அக்சலரேஷன் ஃபார் த ஃபஸ்ட் பாடி. அண்ட் ஃபார் த செகண்ட் பாடி எப்படி இருக்குதுன்னா, இந்த கீழ் நோக்கி இழுக்குது இல்லையா, இந்த M2G இதுதான் அதிகமான ஃபோர்ஸை கொடுக்கும். அதனால் M2G கீழ் நோக்கி இழுக்குது minus the tension, that will be equal to MA, that is M2 times A. So இந்த ரெண்டே ஆட் அப் பண்ணால் என்ன ஆகும், டென்ஷன் அண்ட் டென்ஷன் போயிடும். ஸோ M1G ப்ளஸ் M2G will be equal to A into M1 ப்ளஸ் M2. ஸோ அது பி இதை வந்து எப்படி எழுதலாம், ஜி இன்ட்டு M2 மைனஸ் M1 எழுதலாம். இட் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு M1 ப்ளஸ் M2. ஸோ டோட்டலி அக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அக்சிலரேஷன் வில் பி ஈக்குவல் டு M2 மைனஸ் M1 டைம்ஸ் ஜி டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எஃப் நெட் by mass net. சரியா? அதாவது மொத்த விசை divided by மொத்த நிறை will be the acceleration. Okay. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்துடலாம். ஸோ அதே புள்ளியில் இந்த வெயிட், இந்த மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு 2 kgன்னு எடுத்துக்கலாம். இந்த டென்ஷன் மேல் நோக்கி இருக்குது அண்ட் இந்த மாஸ் 4 kgன்னு எடுத்துக்கலாம். இந்த டென்ஷன் மேல் நோக்கி இருக்குது. ஓகே. ஸோ அப்படியே நம்ம இந்த அக்சலரேஷன் ஃபார்முலாவை வச்சு ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட் எவ்வளவு, M2 மைனஸ் M1. ஏன்னா M2 கீழ் நோக்கி இழுக்கப்படுது,
எம் ஒன் மேல் நோக்கி நகர்றதுனால நாம் எஃப் நிட்டு எப்படி எடுத்துக்கலாம், எம் டூ மைனஸ் எம் ஒன் டைம்ஸ் ஜி டிவைடட் பை எம் நிட்டு எவ்வளவு மாஸ், டோட்டல் மாஸை தான் நம்ம சொல்லணும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு எம் டூ இஸ் ஃபோர் மைனஸ் டூ டைம்ஸ் ஜி டிவைடட் பை 2 + 4, சரியா? தட் வில் பி ஈக்குவல் டு 2g/6, இல்லைனா g/3. ஸோ ஆக்சலரேஷன் வில் பி ஈக்குவல் டு g/3. இப்போ ஆக்சலரேஷன், இந்த பாடியோட ஆக்சலரேஷன் கீழ் நோக்கி g/3 ஆக இருக்கும், இந்த பாடியோட ஆக்சலரேஷன் மேல் நோக்கி g/3 ஆக இருக்கும், ரைட்டா? ஸோ ஆக்சலரேஷன் வில் பி த சேம், ரெண்டு பாடிக்குமே ஆக்சலரேஷன் வில் பி த சேம் எஸ் g/3. ஆனால் மாஸ் m1 வந்து மேல் நோக்கி ஆக்சலரேட் ஆகும், m2 கீழ் நோக்கி ஆக்சலரேட் ஆகும், கரெக்டா? ப்ராப்ளத்தில் டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ டி மைனஸ் எம் ஒன் ஜி இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் ஏ, ஆர் டி இஸ் ஈக்குவல் டு எம் ஒன் ஏ ப்ளஸ் எம் ஒன் ஜி, ரைட்டா? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு எம் ஒன் இன்டூ ஏ ப்ளஸ் ஜி. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஏ? So, m1 into g/3 plus g, that is equal to m1g into 1/3 plus 1. This will be equal to m1g into 4/3. What is the value for m1? m1 2 kg, yeah? So, 2g into 4/3, or it is 8/3 g. If the value of g is 10 meter per second square, then t will be equal to 8/3 into 10, that is equal to 80/3 newton. Okay, so a oda value kuda nama kandupidikalam. இப்போ இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 10, இஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு 10, வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஏ ஆக்சலரேஷன்? g/3, தட் இஸ் ஈக்குவல் டு 10/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ டென்ஷனோட வேல்யூ 80/3 நியூட்டன் அண்ட் ஆக்சலரேஷனோட வேல்யூ 10/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்.